மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000 மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500 மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகீனமா சுகர் பலகீனமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே அப்படின்னு சொல்லி நேற்று முழுக்க வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தா அந்த சிங்கப்பெண்ணை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அசிங்கப்படுத்தி விட்டாங்க. நடிகையும் பாஜகவுடைய கலை மற்றும் கலாச்சார பிரிவோட செயலாளருமான அக்கா ரஞ்சனா அக்கா, இந்த ரஞ்சனா அக்கா வந்து அவங்களோட வீடியோ நேற்று எல்லாருமே வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க. பஸ்ஸில் வேகமாக போய் அங்கே தொங்குற பசங்களை பிடிச்சி இழுத்து போட்டு, பஸ்ஸில் இருக்கவங்கள பலால் பாரு போய் அடித்து, டிரைவரை போயிட்டு அந்த சண்டை போட்டு, கண்டக்டரை பிடிச்சி நாயே பேன்னு சொல்லி திட்டி அந்த அக்கா பேசின வீடியோ அவ்வளோ ஒரு வைரலாக போயிட்டுருந்துச்சு. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அவங்க பண்ணாங்கள அந்த செயல், அந்த செயல் சரி, ஆனால் அதை செஞ்ச விதம் தப்பு, மிகப்பெரிய தப்பு. ஏன்னா அங்கே பஸ்ஸில் தொங்குறான் அவனை நீங்கள் கண்டிக்கிறீங்க அப்படின்னா எல்லாம் சின்ன பசங்க தான் கண்டிக்கிறீங்கன்னா, அதை எதுக்கு நீங்கள் பப்ளிசிட்டிக்காக நீங்கள் வீடியோ எடுக்கணும்? இல்லை இல்லை, நான் பப்ளிசிட்டிக்கெலாம் எடுக்கல, யாரோ எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் பகல்லையே பல்பு காட்டுற விளையாட்டு. அதெல்லாம் அந்த வீடியோ நல்லா பார்த்தா தெரியும், ஃபர்ஸ்ட் அந்த பஸ்ஸில் எப்படிலாம் தொங்கிட்டு போகிறாங்கன்னு பின்னாடியே இருந்து கூடவே ட்ராக் பண்ணி வீடியோ எடுத்தாச்சு பஸ்ஸை. அதுக்கடுத்து டிரைவர் கூட எடுக்கும்போது அங்கே ஒரு ஆங்கிள், கண்டக்டருக்கு ஒரு திட்டம் போது இங்கே ஒரு ஆங்கிள் சொல்லி எல்லாமே ப்ரீ பிளான்டு தான். சரி, அப்படியே நீங்கள் வீடியோ எடுத்தால் கூட அந்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் வெளியிடும் போது அங்கே இருக்க எல்லாமே சின்ன பசங்க, அவங்களோட முகத்தை மறைக்கணும், சிறுவர்களுடைய அடையாளங்களை வெளியில் காட்டுறது அது சட்டப்படி குற்றம். இத்தனைக்கே நீங்கள் ஒரு வழக்கறிஞர், அப்போ அந்த ஃபேஸை மறைச்சாச்சும் போடக்கூடிய ஒரு அடிப்படை நாகரிகமாச்சும் கடைப்பிடிச்சிருக்கணும். அந்த பசங்களை போட்டு பலார் பலார்னு போட்டு அடிக்கிறாங்க. இதில் கொடுமை என்னென்னா, தொங்குனவன் அடித்தா கூட பரவாயில்ல, மேலே ஏறி தொங்குனானே அவனை போட்டு அடித்து செருப்பு கட்டி அடித்தா கூட தப்பு கிடையாது, அவனெல்லாம் அவன் ஓடிட்டான் அப்பவுமே. பஸ்ஸுக்குள்ளே எவனாரும் நிற்பான் பாருங்க. இப்போ பொதுவாகவே நம்ம ஊரில் பஸ்ஸு தெரியும், கூட்டம் ஹெவியாக இருக்கும், மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற ஊர், பஸ்ஸில் கூட்டம் இருக்கிறதால படி மூணு படி மூணு படியில் மக்கள் நிற்கிறாங்க. இதில் இந்த அம்மா போயிட்டுல மூணாவது படியில் ஒருத்தர் நிற்கிறான், ஏய் வாடா நாயே நாயே வாடா என்னடா தொங்குறா அப்படின்னு சொல்லி அவனை மூணாவது படி, ஏக்கா நான் தொங்கலக்கா, ஏக்கா நான் உள்ளதாங்க நின்னேன் அந்த பையன் சொல்கிறான். அவனை மூணாவது படியில் படியில் நிற்கா, இறங்கு இறங்கு படியில் நிற்கிறவன் அவர் எங்கே நிற்பான், படியில் தெரியுங்க உள்ளதான் மூணாவது படியில் தான் நிற்கிறான். அவனை எல்லாம் பிடிச்சி வாடா நாயே அப்படின்னு சொல்லி இவங்க வீடியோ வீடியோ ஒருத்தர் எடுக்கிறானே, இவங்களோட அந்த நடிப்பு திறமை எகிரிடுச்சு, நடிப்பு திறமை எகிரிச்சு. சிவாஜி கணேசன் கமலஹாசன் எல்லாருமே கலந்து போட்ட கலவையா அக்கா ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. வாடா நாயே வாடா வாடா இப்படி நம்ம என்ன கேட்குறோம், இதே உங்க வீட்டு பிள்ளை இந்த மாதிரி தப்பு பண்றாங்க, உங்க வீட்டு பிள்ளை இந்த மாதிரி தப்பு பண்ணி இங்கே இந்த மாதிரியோ இல்லை வேற ஏதோ ஒரு தவறு செய்யறான், அவனை யாராவது கண்டிக்கிறாங்கன்னா கண்டிக்கிறது சரி, அந்த கண்டிச்சு அவனோட அடையாளத்தோட சோசியல் மீடியாவில் எடுத்து அந்த வீடியோவில் போட்டு அது அந்த பிள்ளைங்களுக்கு அசிங்கமாகக்கூடிய அளவுக்கு இப்படி ஆச்சுன்னா அதை நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா? நீங்கள் ஒரு வக்கீல் வேகமாக போய் கேஸ் போட மாட்டீங்க. அப்போ ஒன்றும் முகத்தை மறைக்கணும் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது தொங்குனவன் வேற, தொங்குனவன் வெளியிலன்னா அவெல்லாம் ஓடிட்டான், ஆனால் நீங்கள் அடித்தது முழுக்கவே பஸ் உள்ள இருந்த அந்த சின்ன சின்ன பசங்க, எல்லாம் சின்ன பசங்க, எட்டாவது பத்தாவது படிக்கிற பசங்க உள்ளே இருக்கான், மாணவரே உள்ளேருந்து வெளிச்சு போடுறாங்க, வா நீ வா நீ வா அனுவான் சொல்லி பலார் பலரும் போட்டு அடிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே டிரைவர் கண்டக்டர் கிட்ட போய் சண்டை போடுறாங்க, நீ எப்படி தொங்க விடுற நீ எப்படி தொங்க விடுற, அவருக்கு என்ன ஆசையாக இருக்கு? இதே ஒரு தனியார் பஸ்ஸு, தனியார் பஸ் அப்படின்னா எவ்வளோ நாள் டிக்கெட்டுக்காக ஆள் ஏற்றுறான் அப்படின்னு காரணம் சொல்லலாம். கவர்மெண்ட் பஸ்ஸை பொறுத்த வரையும் இருக்கவங்களே எப்படா வெள்ளத்தள்ளலாம் தான் கவர்மெண்ட் பஸ்ஸில் பார்க்குறாங்க. அப்போ இவரால் டெய்லி கத்துறது, டெய்லி இந்த பசங்களோட இதே போராட்டம், அங்கே தொங்குறான் இங்கே தொங்குறான் எவ்வளோ டிரைவர் கண்டக்டர் சொல்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அதை சொன்னால் டிரைவர் கண்டக்டரையே சண்டைக்கு வரான், அடிக்கிறதுக்கு வரான். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களே ஓஞ்சி போயிட்டாங்க. அப்போ அந்த டிரைவர் கண்டக்டர் போயிட்டு, ஏய் நாயே எப்படா நீ தொங்க வர, ஏய் வாடா வெள்ளோட பொறுக்கு நாயே அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட போய் இவங்களுடைய ஒட்டுமொத்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே காட்டினா அதுதான் மிகப்பெரிய தப்பு. அப்போ அக்கா அப்படியாப்பட்ட பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க இல்லையா, இதை சோஷியல் மீடியாவிலுமே போட்டு பயங்கரமாக சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணேன்னு சொல்லி பப்ளிசிட்டிலாம் காட்டினாங்க. அதோடு அங்கே இருந்த அந்த கண்டக்டர்கள் அவங்க எல்லாருமே என்ன பண்ண கம்ப்ளைண்ட் கொடுத்து அக்கா மேலே ஒரு 5 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டு அக்காவை இப்போ கைது செஞ்சிட்டாங்க. அக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் மட்டும் ஒரு சர்ச்சையாகல, இதுக்கு முன்னாடி அவங்க மாமனாரோட விஷயம் சொல்லி பல சர்ச்சையான விஷயங்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி அக்கா எப்படி கைது செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறது இதில் மிக முக்கியமான ஒரு ஹைலைட்டான பாயிண்ட்டு. இப்போ இந்த வீடியோ இஷ்யூ ஆனதுக்கப்புறம் சிறுவர்களை தாக்குனது, அதுவும் சம்மந்தமே இல்லாமல் உள்ள இருந்தவங்களாம் பிடிச்சி போட்டு அடித்தது, பஸ் கண்டக்டரை சம்மந்தம் இல்லாமல் கெட்ட வார்த்தையை சொல்லி பேசினது, இப்படி எல்லாம் பண்ணோன்னே அக்கா மேலே வழக்கு பதிவு செஞ்சு அரெஸ்ட் பண்ண போகிறாங்க.
அரெஸ்ட் பண்ண போன இடத்துல வெளியில வந்ததுக்கப்புறம் எப்படி நீங்க என் ஜன்னல் வந்து தட்டலாம், நான் உள்ள பெட்ரூம்ல ட்ரெஸ் மாட்டிட்டு இருந்தேன், ஆம்பளை போலீஸ் வந்து என் ஜன்னல் வந்து தட்டுறாங்க, என்ன இது எஃப்ஐஆர் இருக்கு அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லி அக்கா அங்கேயும் பர்ஃபார்மன்ஸை கண்டினியூ பண்றாங்க. சிவாஜி கணேசனே ஷூட்டு டேக்கு கட்டுனா அதோட முச்சுராப்புல, அதோட ஒரு இயல்பான சிவாஜி கணேசன் தான். ஆனா அக்கா அங்கேயுமே பர்ஃபார்மன்ஸ் டு பி கண்டினியூ, அங்க வந்த ஹெவியா பர்ஃபார்மன்ஸ், நான் உள்ள ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கேன், எப்படி ஆம்பளை போலீஸ் வரலாம் அப்படி இப்படின்னாங்க. அவங்க போலீஸ் சொல்றாங்க, ஏமா ரொம்ப நேரம் கதவு தட்டணும், கதவு திறக்கல, சரி ஒரு நாள் தூங்குறாங்களேன்னு சொல்லி ஜன்னல் பக்கம் வந்து கதவு தட்டினா, ஜன்னல் பக்கமா கதவு தான் தட்டினமே தவிர ஜன்னலை திறந்து பார்க்கல அப்படின்னு சொல்லி போலீஸ் அங்க சொன்னாங்க, நான் எஃப்ஐஆர்லாம் இருக்கா எஃப்ஐஆர்லாம் இருக்கா அப்படின்னாங்க. ஏறமா வாங்க ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி வண்டியில கூப்பிடுறாங்க. உங்க வண்டியெல்லாம் நான் வர முடியாது, உங்க வண்டியெல்லாம் நான் என் கார்ல வரேன், நீங்க போங்க உங்க கார்ல. இல்லம்மா இது வந்து உடனே அரெஸ்ட் வரேன், உடனே அரெஸ்ட் பண்ண சொல்லியாச்சு, அதனால நீங்க எங்க வண்டியில தான் வந்தாவணும், உங்க வண்டியில வரதுக்கு அலோவ் பண்ண முடியாது அப்படின்றாங்க. அதெல்லாம் முடியாது நான் என் வண்டியில தான் வருவேன்னு சொல்லி அக்கா அட முடியுது. அதோட என்ன பண்ணாங்க, ஏமா ரெண்டு பெண் போலீஸ் அவங்கள உங்க கூட சேர்த்து தான் இந்த வண்டியில கூட்டு போறோம், ரெண்டு பெண் போலீஸ் துணையோட தான் நீங்க இந்த வண்டியில வர போறீங்க அப்படின்னா அதெல்லாம் வர முடியாது கோச்சிட்டு போனாங்க. ஏமா கோச்சிட்டு போறதெல்லாம் இல்லை ஒன்னு சொல்லி அக்காவை பிடிச்சி வலிச்சு போட்டு வண்டியில கூட்டு போய் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போய் இப்ப அக்கா மேல கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்படி அரெஸ்ட் ஆகும் போதே அக்கா போலீஸை பார்த்து ஒரு வார்த்தை கேக்குறாங்க, ஏங்க பஸ்ல பசங்க தொங்கிட்டு போவாங்க அது தப்பு இல்ல, அதை நான் தட்டி கேட்டா உங்களுக்கு தப்பு இல்ல, அரெஸ்ட் பண்ணுவீங்கல்ல அப்படின்னு சொல்லி திரும்பவும் பர்ஃபார்மன்ஸ். அப்ப அதான் எல்லாருமே கேக்குறாங்க, ஏமா நீங்க தட்டி கேட்டது தப்பு இல்ல, தட்டி கேட்ட விதம் இருக்குல்ல அது ரொம்பவே தப்பு, அதனாலதான் இப்ப அரெஸ்ட் பண்ற வரைக்கும் போயிருச்சு. இப்போ எங்க அக்காவை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேள்வி ஒண்ணு இருக்குது. வேகமா போய் ஸ்கூல் பசங்க, எட்டாவது படிக்கிற பசங்க, பத்தாவது படிக்கிற பசங்களை அதுவும் தொங்குன உணவை விட்டுட்டு உள்ள இருந்தவங்களாம் வலிச்சு போட்டு அடிச்சிங்கல்ல, உள்ள வேகமா சின்ன பசங்களை போட்டு அடிக்கிறீங்க, அந்த வீடியோ வேற எடுத்தீங்க. இதுவே காலேஜ் பசங்க, என் ஸ்கூல் பசங்க மட்டும் தான் தொங்குதா, காலேஜ் பசங்க தொங்குறது இல்லையா, அவன் இதுக்கு மேல வித்த சாகசம் எல்லாம் காட்டுறான். அப்ப காலேஜ் பசங்க தொங்கும் போது அவங்க கிட்ட போய் நீங்க இந்த பர்ஃபார்மன்ஸ் காட்டணும், அதுதான் முறையாவும் இருக்கும். ஏன் அங்க போய் காட்டுறது இல்ல, ஏன்னா காலேஜ் பசங்க திருப்பி அடிச்சிருவான் அப்படின்ற ஒரு பயம் இருக்குது, காலேஜ் பசங்கள்ட்ட இந்த மாதிரியான வீரங்கள் வராது. இதே மாதிரி பார்த்தோம்னா சில சாதி சங்கங்கள், சாதியை சேர்ந்த சங்கங்கள் ஒவ்வொரு சாதியை சேர்ந்த தலைவர்களுக்கு ஒரு குரு பூஜையை கொண்டாடும் போது அங்க பஸ் மேல ஏறி ஆட்டம் போடுவாங்க, காருக்கு மேல ஏறி சர்க்கஸ் காட்டுவாங்க, ஆட்டோக்கு மேல ஏறி அழகமாக அமக்கலம் பண்ணுவாங்கன்னு சொல்லி இப்படி எவ்வளவு விஷயங்கள் பண்ணுவாங்க, அங்கேயும் போய் இவங்க வீரம் காட்ட மாட்டாங்க. அக்காவே பார்த்தோம்னா தேவர் குரு பூஜைக்கு பார்த்தோம்னா அக்காவே வாழ்த்து கூட சொல்லி இருக்கிறாங்க, முத்துராமலிங்க தேவர் ஒரு சிறந்த தலைவர், இன்னைக்கு அவரை பின்பற்றக்கூடியவங்க எல்லாருமே அவரோட வழியில பின்பற்றிட்டு இருக்காங்க. ஆனா அவரோட குரு பூஜை நடக்கக்கூடிய இடத்துல சில விடல பசங்க ஒரு ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல இந்த மாதிரி அவனுங்களும் இந்த மாதிரி ரொம்ப மோசமா பஸ் மேல ஏறி போலீஸ் முன்னாடி போய் இப்படி இப்படி டான்ஸ் ஆடிட்டு இந்த மாதிரி பல அமக்கலாம் செய்யறாங்க. நீங்க என்ன செய்யணும், வாழ்த்து சொல்லும் போது அப்ப அங்கேயும் நீங்க ஒரு கண்டனம் சொல்லணும், முத்துராமலிங்க தேவர் அவருடைய குரு பூஜைக்கு என்னோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன், அதே நேரத்தில் தேவர் பெயர்ல பூஜை செய்யக்கூடிய இடத்துல சில பசங்க இந்த மாதிரி தொங்கிட்டு வராங்க, அதை உண்மையாக நான் கண்டிக்கிறேன், நான் ஒரு வழக்கறிஞர், நான் வந்து ஒரு சமூக சீர்திருத்தவாதி, அதை கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க அன்னைக்கு அதையும் சேர்த்து கண்டிச்சிருந்தா இன்னைக்கு நீங்க அதை கண்டிக்கும் போது ஒரு நியாயம் இருந்திருக்கும். ஆனா அங்கெல்லாம் எதுவுமே சொல்றது கிடையாது, ஸ்கூல் பசங்க தொங்குறான் அதுவும் படிக்கட்டு உள்ள நிக்கிறான் அவனையும் பிடிச்சி வலிச்சு போட்டு அடிக்கிறீங்களே, அதுதான் உங்க மேல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டா நீங்க மாறி இருக்குது. அக்கா வந்து இந்த மாதிரி வீடியோ மட்டும் போடல, இதுக்கு முன்னாடி அண்ணாமலையை வாழ்த்தி அக்கா ஒரு வீடியோ போட்டாங்க பாருங்க, அண்ணாமலையை வாழ்த்தி திமுக அப்படி திருப்பி போட்டு பேசுறாங்க பாருங்க. அடடா ஒருத்தன் இந்த தமிழ்நாட்டுல வந்து அரசியலுக்கு வரணும்னு நினைச்சா எத்தனை எதிரிங்க கிளம்புறாங்க, அப்ப படிச்சவங்க எல்லாரும் நிறைய பேர் இது மாதிரி அண்ணாமலை பின்னாடி கிளம்ப ஆரம்பிச்சா எத்தனை பேரு பயப்படுறது, இன்னைக்கு திமுக பயப்படுது, பயந்து நடுங்குது பிஜேபிய பார்த்தா. ஏன் அண்ணாமலை வந்து தமிழ்நாடு அரசியல புரட்டி போட வந்திருக்கிறாரு போலகுது, அதே அவங்க சொந்த கட்சி, சொந்த கட்சி பாஜகவிலே ஆருத்ரால பல ஆயிரம் கோடி மோசடி பண்ணிட்டு வந்தாங்க, அவங்கள கட்சியில சேர்த்துக்கிட்டாரு. அவங்க சொந்த கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகி நடிகை கௌதமி, கௌதமியோட நிலத்தை ஆட்டைய போட்ட ஒருத்தர் அவரு பாஜக நிர்வாகி, அவரே இவங்க ஒண்ணும் செய்யல. இது மாதிரி பாஜகவில் தொடர்ந்து பல குற்றச்சாட்டு இப்படி பண மோசடி இருக்குது, அவங்களே அண்ணாமலையால ஒண்ணும் செய்ய முடியல. இந்த அண்ணாமலை வந்து தமிழ்நாடு அரசியல புரட்டி உருட்டி எடுத்துருவாருன்னு சொல்லி அக்கா ஒரு உருட்டு உருட்டினுக்குது. அக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சர்ச்சையாக பேசுறது, பரபரப்பான விஷயங்களை மாற்றுறது அப்படிங்கிறது இது முதல் முறை இல்லை. இதுக்கு முன்னாடி கூட அக்கா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எல்லாம் போய் கொடுத்தாங்க, இந்த மாதிரி என்னோட மாமனார் மாமியார் வந்து என்ன குடும்பப்படுத்துறாங்க, அடிச்சு என் மூஞ்செல்லாம் வீங்க வச்சுட்டாங்க, மாமனார் வந்து என்ன நிர்வாணப்படுத்திட்டாரு அப்படி அப்படின்ற மாதிரி ஒரு பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுலாம் சொல்லி இவங்க வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான சர்ச்சைகள் வர்றது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நேத்து பஸ் அக்காவோட இந்த பஸ் வீடியோ இதே மாதிரி அவங்க பப்ளிசிட்டிக்காக இது மாதிரி வீடியோ ரிலீஸ் பண்ணோன்னே பல பேர் வாட்ஸ்அப்ல அதை ஃபயர் விட்டாங்க, ஆஹா சிங்கப்பெண்ணே என் கலாச்சாரத்தை காக்க வந்த கண்ணிய தேவியே அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. அக்கா இதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை
புகை விட்டு கலாச்சாரத்தை பாதுகாத்தாங்க. அதையும் கொஞ்சம் பாருங்களேன். உணர்ச்சிகளை ஆசைகளை அடக்கிக்கிட்டு சாமியார் மாதிரி ஆரோக்கியமா 100 வருஷம் வாழ்ந்தவங்க ஆசை எனக்கு இல்ல. செஞ்சுக்கிட்டே யாருக்கும் உபத்திரம் இல்லாம ஜாலியா 40 வருஷம் வாழ்ந்துட்டு போயிருப்போம். இந்த வயசுலயே சிகரெட்டு, பீரு, போலீஸ் ஸ்டேஷன் லைஃப்ல ரொம்ப பெரிய ஆளா வருவடா. அதுவும் இந்த டீ கடை வாசல் உட்காந்து உஃபு உஃபுன்னு ஊதுறத பாரு, அது சிகரெட் இல்லடா, அப்ப ரத்தம். ஓகே, ஒரு வழியா அக்கா வந்து இப்படி தொடர் சர்ச்சைகளை இதுவா வருது. அப்புறம் அக்கா இந்த பப்ளிசிட்டிக்காக இந்த வீடியோ பண்ண விஷயம், பசங்களை அதுவும் உள்ள இருந்த பசங்களாம் இழுத்து போட்டு அடிச்சது, கண்டக்டர் சம்பந்தமே இல்லாம திட்டினதால அக்காவை இப்ப ஒரு வழியா கைது பண்ணிருக்கிறாங்க. அது என்ன தொடர்ந்து ஒரு வாரமா தொடர்ந்து சங்கிகள் கைதாகிட்டே இருக்கிறாங்க. அக்கா ஒரு கைதா, நம்ம அமர் பிரசாத் ரெட்டி கைதா இருக்கிறாரு. ஒரு கேஸ்ல ஜாமீன் கிடைச்சிச்சு, இன்னொரு கேஸ்ல ஜாமீன் கிடைக்கவே இல்லை. திரும்ப பஸ்லயே வச்சு கூட்டு போயிட்டாங்க. அப்புறம் கௌதமியோட நிலத்தை ஒருத்தர் ஆடே போட்டாரு, அவரு நேத்து அவரையும் ஒரு வழியா நேத்து அரெஸ்ட் பண்ணி லாக் பண்ணிட்டாங்க. அது என்ன தெரியல, இந்த வாரம் தொடர் சங்கிகள் கைது வாரம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்குது. சரி, இப்போ அந்த நடிகை ரஞ்சனா அவங்க அது அந்த பசங்களை கண்டிச்சாங்கல்ல, அவங்க கண்டிச்ச திரும்ப நம்ம சொல்றது தான், அவங்க கண்டிச்சது சரி, ஆனா கண்டிச்ச விதம் தப்பு, மிகப்பெரிய தப்பு. அவங்க கண்டிச்ச விதம் தான் தப்பு. இப்போ நியாயமா பார்த்தா இது காவல்துறை செய்ய வேண்டிய ஒரு வேலை, அதுதான் இங்க எல்லாருமே. ஏன்னா ஒவ்வொரு முறை இந்த மாதிரி எல்லாம், நீங்க எந்த ஊர்ல வேணாலும் போய் பாருங்களேன், தமிழ்நாடு முழுக்க நீங்க எங்க போய் பார்த்தாலும் சரி, ஏன் இந்தியா முழுக்க இன்னும் வட மாநிலங்கள்லாம் ரொம்ப மோசமா வடக்கு பசங்க கால் அப்படியே தொங்கிட்டு தேசிக்கிட்டே போகக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம வீடியோல பாக்குறோம். இப்போ நம்ம நாடு மக்கள் தொகை அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இடம், அப்போ அந்த மாதிரி பசங்க தொங்கிட்டு போறது, டெய்லி இது மாதிரி சாகசம் காட்டுறது, சர்க்கஸ் காட்டுறது தொடர்ந்து ஒவ்வொரு ஊர்லயுமே நடந்துகிட்டு தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல இதை தடுக்க வேண்டியது யாருன்னா காவல்துறை தான் இந்த இடத்துல வந்து தடுக்கணும். ஏன்னா பஸ் கண்டக்டர் வந்து ஒரு கட்டத்துல சொல்றாங்க, சொல்லும் போது பஸ் கண்டக்டரே முறைச்சிட்டு போறானுங்க, பஸ் கண்டக்டர் டிரைவரை அடிக்கக்கூடிய இடங்கள்லாம் பல இடங்கள் நடந்திருக்குது. அதனால இந்த இடத்துல இதோட பொறுப்பு யாருக்குன்னா காவல்துறை கண்டிப்பா அதோட பொறுப்பு இருக்குது. ஒவ்வொரு ஊர்லயுமே பஸ்ல இந்த மாதிரி போகக்கூடிய இடத்துல அவங்க அந்த டைம்ல அந்த இடத்துல ஒரு ரவுண்ட்ஸ் மட்டும் போனா போதும், ஏ இந்த இடத்துல இந்த டைம்ல போலீஸ் வந்துருவாங்களா, தூங்குனா அடிப்பாங்கடா அப்படின்னு அவனுக்கு ஒரு பயம் வந்துடும். அதனால டெய்லி காவல்துறை இந்த ஸ்கூல் விடக்கூடிய நேரத்தில் அந்த பஸ் போகக்கூடிய ரூட்ல காவல்துறை அதிகாரிகள் அந்த இடத்துல நின்று அவங்களை கண்டிக்கிறது முக்கியம். குறிப்பா பெண் பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஸ்கூல், கேர்ள்ஸ் ஸ்கூல், கேர்ள்ஸ் காலேஜ், அங்கிருந்து பெண்கள் வெளியில வரும்போது அந்த இடத்துல பல பொறுக்கி பசங்க ரொம்ப பொறுக்கித்தனமான காரியங்கள் செஞ்சு அந்த பொண்ணுங்களை கலாய்ச்சி அவங்கள கிண்டல் பண்ணி அப்படி சொல்லி ரொம்ப டார்ச்சர் கொடுக்கறதுமே தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. இப்படி இந்த பசங்க பண்றதால என்ன ஆகுதுன்னா, அந்த பெண் பிள்ளைகள் அடுத்த கட்ட படிப்புக்கே அவங்க யோசிக்கிறாங்க, ரொம்ப அவங்க போனா கிண்டல் பண்றானுங்க, நான் அடுத்து படிக்கிறதுக்கு யோசிக்கிறேன் அப்படின்ற ஒரு நிலைமையெல்லாம் உருவாகுது. அதனால காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பஸ்ல தொங்கிட்டு போறவங்களையுமே சரி, கேர்ள்ஸ் காலேஜ், கேர்ள்ஸ் ஸ்கூல் வழியில அந்த கிண்டல் பண்ணி பொறுக்கித்தனம் செய்யறவங்களும் சரி, அந்த டைம்ல போலீஸ் அந்த இடத்துல வெறும் ரவுண்ட்ஸ் மட்டும் போனாங்கனாலே, ஏ இந்த டைம்ல போலீஸ் வராங்க நம்ம போனா அடிப்பாங்க அப்படின்ற அந்த பயம் வந்து அந்த இடத்துல யாருமே அந்த தவறு செய்யாம இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான வாய்ப்பா இருக்கும். ஏன்னா இப்படி பஸ்ல தொங்கிட்டு போய் பெண்கள் காலேஜ் போகிற வழியில கிண்டல் பண்ணிட்டு நாளைக்கு அவன் ஒரு குற்றவாளியா மாறினதுக்கு அப்புறம், ஒரு ஏதோ ஒரு பாலியல் ரீதியாவோ ஒரு திருட்டு வழக்குலையோ நாளைக்கு ஒரு குற்றவாளியா மாறினதுக்கு அப்புறம் அவனை தண்டிக்கிறத விட அவனை குற்றவாளியா ஆக விடாம முன்னாடியே தடுத்து கண்டிக்கிறது ரொம்பவே முக்கியம். அதனால அவன் குற்றவாளி ஆனதுக்கு அப்புறம் நான் உள்ள வச்சு வெளுக்குறேன் அப்படின்றத விட அவன் குற்றவாளி ஆவறதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால காவல்துறை இந்த விஷயத்துல கொஞ்சம் அவங்க கவனம் எடுத்து காவல்துறை அதிகாரிகள் செயல்பட்டாங்கன்னா இந்த விஷயத்த அறவே தடுத்து வளரக்கூடிய தலைமுறைய ஒரு அறம் சார்ந்த தலைமுறையை உருவாக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்க எல்லா மக்களுடைய மொத்த கருத்தா இருந்துட்டு இருக்குது. ஓகே, நம்ம ரஞ்சனா அக்கா அந்த வீடியோல அக்காவுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, அண்ணாமலையை வாழ்த்தி பேசும்போது அவங்களுடைய அதிரடி பேச்சுகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.